வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் த நாலேஜ் ரிலேட்டிங் டு த ஸ்டாக் மார்க்கெட். நண்பர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுத்தன்மை இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்காது. நிறைய அறிவுத்தன்மை இருந்தாலும் ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் தான் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அனுபவ திறமை சரியாக வரும். ஈவன் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுவதை விட ஒரு படி கூட, ஏன்னா அது சரியாக இருந்தால்தான் எதையுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுபோல் உலகத்திலே பார்க்கும் பொழுது இந்தியா இருக்கக்கூடிய ஜெனரேஷன், அதாவது இப்போ இந்த யங்கர் ஜெனரேஷன் பற்றி தெரியாது, யங்கர் ஜெனரேஷன் மாற வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களோடு வந்ததுனால அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங் இம்யூனிட்டி மைண்ட்லேயும் சரி உடம்புலையும் சரி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஒமிக்ரான் இஷ்யூவை பார்க்கும் பொழுது, குளோபலாக பார்க்கும் பொழுது பெரிய இஷ்யூ இருந்தது, ஆனால் அது இந்தியாவை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது அதை வந்து ஒரு பெருசாக செட்டப் பண்ணலை. காரணம் என்னென்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஹைஜீன் வழக்கங்கள் இவையெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு பெரிய லெவலில் வந்து பாதுகாத்தது என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் என்ன, முன் உதாரணம் என்ன, நமது மூதாதையர்கள் நமது தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு சொன்னது, அப்பா அம்மா நமக்கு சொன்னது, இவையெல்லாம் சரியாக சொல்லி யார் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன், அவங்களால வந்து இதை தாக்குப்பிடித்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று கூறலாம். ஏன் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால், இதே தான் பங்குச்சந்தைக்கும். பங்குச்சந்தையை பொறுத்தவரை அந்த ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம் இது எல்லாமே இருந்து கொண்டு இருக்கும். அதுமாரி பங்குச்சந்தையில் ஒரு வீழ்ச்சி வரும்பொழுது அந்த வீழ்ச்சியை சரியாக எதிர்நோக்கி யார் யாரெல்லாம் தாக்குப்பிடிச்சு நிற்கிறாங்களோ, கம்பெனிகளை பொறுத்தவரை அந்த கம்பெனிகள் வந்து ஒரு பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு மேலே போகும். அதுபோல் அந்த கம்பெனிகளிலே முதலீடு செய்தவர்களும் அதற்கு தகுந்தாற்போல் அந்த வளர்ச்சியை பார்ப்பார்கள். மேலும் இதில் வந்து பார்த்தோம்னா, இந்த கம்பெனின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த கம்பெனியை எடுத்துக்கொள்ளும் பொழுது கம்பெனியினுடைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கும் பொழுது நிறைய தவறுகள் பண்ணுவார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து ஒரு கம்பெனியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதாவது நான் முதலே சொல்லியிருக்கிறோம், த ஸ்டைல் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனியுடைய ப்ரைஸை பார்த்து நாம் முதலீடு செய்யக்கூடாது, கம்பெனியுடைய வியாபாரத்தை பார்த்து முதலீடு செய்ய வேண்டும். என்ன வியாபாரம் செய்கிறார்கள், அப்படி எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்த்து தான் நாம் செய்ய வேண்டும். அதுமாரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டைலில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஸ்டைல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் டு டிஃபைன் த ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதாவது கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ஓரியன்ட் குரோத்தாக இருக்கணும், டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்கணும். அதுமாரி ஒரு மல்டிபிள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தென் ஒரு க்ரோத் ஓரியன்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 years அப்படி இருக்க வேண்டும். இதை மாதிரியான ஒரு பங்குகளை எல்லாம் தேர்வு செய்து அந்த சீடு அதுமாரி உள்ள பங்குகளில் வந்து முதலீடு செய்யும் பொழுது ஒரு 4 to 5 வருடத்திற்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், எந்த பரிணமைக்கு வந்தாலும் அதில் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோன்னா, இந்த ஆவரேஜிங் கான்செப்ட், இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹவு டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து இந்த ஆவரேஜிங் கான்செப்டை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஆவரேஜிங் கான்செப்ட் ஆன் இன்ட்ராடே, அண்ட் ஆவரேஜிங் கான்செப்ட் ஆன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை ஆவரேஜிங் கான்செப்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
இந்த ஆவரேஜிங் கான்செப்ட் அண்ட் இன்ட்ராடே அண்ட் ஷார்ட் டேர்ம் பண்ணும்பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால், இதற்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். என்னென்னா, எப்போ வந்து நம்மளுடைய என்ட்ரி லெவல் சரியாக இருக்கிறதோ அதில் ஆவரேஜ் பண்ணலாம். அப்படின்னாக்க, இப்போ வந்து ஒரு பங்கு உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது வந்து 105 ரூபா 106 ரூபா போய் கொண்டிருக்கிறது. அந்த பங்கை ஃபர்தராக வாங்கலாம். அந்த ஃபர்தராக வாங்கும் பொழுதும் நீங்கள் முதல்ல எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ, குவான்டிட்டி 100 வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் 100 தான் வாங்கணும். ஸோ வென் யூ ஆர் ஆவரேஜிங் கான்செப்டில் போகும்பொழுது உங்களுடைய குவான்டிட்டியை கரெக்டாக டிஃபைன் பண்ணி கொள்ள வேண்டும். ஸோ முதல்ல 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 100 ரூபாயில் மறுபடியும் 100 வாங்குறீங்க. ஸோ இப்போ என்னாச்சு, டோட்டலாக 200 ஷேர். ஸோ இந்த 200 ஷேருக்கும் 102 ரூபா அல்லது 103 ரூபா ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் டிசைர் ப்ராஃபிட்டு 108 ரூபா 109 ரூபா வரும்போது வித்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ இது எதுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறென்றால், நீங்கள் வந்து நம்ம ஆவரேஜிங் கான்செப்ட் பண்ணும்பொழுது நாம் சரியாக இருந்தால்தான் ஆவரேஜ் பண்ண வேண்டும். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் தவறாக இருந்தால் அதை ஆவரேஜ் பண்ணக்கூடாது. இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது, வென் யூ ஆர் ரைட் யூ கேன் ஆவரேஜ், வென் யூ ஆர் ராங் யூ ஷுட் நாட் டூ இட் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை நம்ம கேட்கும்போது, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வேறு மாதிரி நடக்குது அப்படிம்பாங்க. அதாவது பிகினர்ஸ் லக் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, கீழே பண்ணும்போது ஆவரேஜ் பண்ணுவாங்க, திருப்பி மறுபடியும் அந்த லெவல் வரும், அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு மைனர் ப்ராஃபிட்டோடு வெளில வருவாங்க. அதேமாதிரி நடந்ததே அப்படிம்பாங்க. அது வந்து இட் இஸ் லைக் எ பிகினர்ஸ் லக். நார்மலாக தம்ப் ரூல் என்னென்னா, நீங்கள் சரியான ஒரு என்ட்ரி பாயிண்டில் இருந்தால் தான் ஆவரேஜ் பண்ண வேண்டும். தவறான என்ட்ரி பாயிண்டில் இருந்தால் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அஸ் ஃபார் அஸ் த இன்ட்ராடே அஸ் ஃபார் அஸ் இன் ஸ்விங் ட்ரேடிங் இஸ் கன்சர்ன். ஸோ அதனால் நமது என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் என்னுடைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் நம்மளுடைய வரும் வாரம் எப்படி இருக்கும் என்ற தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.